ஐடி பிரைம் தியேட்டர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறோம் யார்கிட்டையாவது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம், இவர் நல்லவர், இவர் கொஞ்சம் சாமர்த்தியசாலி, ஐயோ இவர்கிட்ட பேசவே முடியாது, இவர்கிட்ட பொறுமையே இருக்காது, இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம வரையறுத்து வைப்போம். உண்மையாகவே நாம் சொல்கிற மாதிரி தான் அந்த மனிதரா, அதுதான் அவருடைய அடையாளமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. இப்போ ஒரு நல்ல சினிமாவும் ஒரு நல்ல இலக்கிய படைப்பும் என்ன செய்யும்னா, ஒரு மனிதரினுடைய அத்தனை உளவியல் சிக்கல்களையும் அவர்களுடைய அகத்தையும் அவர்களுடைய ரொம்ப புனிதமான உன்னதமான பகுதியையும் அவர்களுடைய கீழ்மையான விஷயத்தையும் எடுத்து சொல்றது தான் ஒரு நல்ல படைப்புடைய ஒரு வேலையா இருக்கும். அது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாது, இது சரி இது தவறுன்னு பண்ணாது. அப்படியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாத அகசிக்கலை சொல்கிற ஒரு திரைப்படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதன் முதலாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்ச படமும், ரொம்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து தொந்தரவுக்கு உள்ளாக்கின படமும் கூட இது. இந்த படத்துடைய பெயர் பிளாக் ஸ்வான். இதனுடைய இயக்குனர் டேரன் அரஃப்னோஸ்கி. இந்த பிளாக் ஸ்வான் படம் பார்க்கிற எல்லோரையுமே ஒரு அதிர்வுக்கு உள்ளாக்கும். நம்ம அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அறியாமலேயே நாம் அந்த கதாபாத்திரத்தோட ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடுவோம், நாம தான் அதுவோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியான ஒரு திரைப்படம் தான் பிளாக் ஸ்வான். அப்படி என்ன இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொன்னா, நீனா அப்படிங்கிற ஒரு நீனா சாயர் அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண், மென்மையான ஒரு பொண்ணு. அவங்க வந்து பேலே டான்சர், ஒரு நியூயார்க் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் பேலே கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பாலே நடன பள்ளியில் ஒரு இசை நாடகம் நடத்த போகிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. அதில் நடிக்கிறதுக்கு பெர்த் அப்படின்னு ஒரு லேடி தான் எப்பவும் நடிப்பாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகி போக போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நடத்துகிற தாமஸ் அப்படிங்கிற ஒரு டீச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. இதற்கடுத்து இந்த நடனத்தில் யார் பங்கேற்க போகிறீங்க, இந்த முக்கியமான கதாபாத்திரத்தை யார் நடிக்க போறீங்க அப்படிங்கிற டெஸ்ட் நான் இன்னைக்கு வைக்க போறேன், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க, எல்லாருக்குமே ஆசை நாம தான் அதுல வந்து கதாநாயகியா நடிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனதுல உள்ள ஆசையாவும் இருக்குது. அப்ப அந்த தாமஸ் வந்து ஒரு அந்த கதையை சொல்றாரு. கதை என்ன அப்படின்னா, ஒரு இளவரசி, ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கிற அந்த இளவரசி வந்து ஒரு மந்திரவாதி அவங்களுக்கு ஒரு சாபம் தந்துடுறாரு. அந்த சாபத்தின் காரணமாக அவங்க ஒரு வெள்ளை அன்னப்பறவையா மாறிடுறாங்க. அப்போ அந்த மந்திரவாதிகிட்ட போய் அந்த அன்னப்பறவை கேட்குறாங்க, இப்படி என்ன மாற்றிட்டீங்களே, நான் எப்போ வந்து என்னோடய இளவரசியாக நான் மாறுவேன், எனக்கு இதுக்கு விமோச்சனமே கிடையாதா அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, எந்த இளவரசன் உன்னை தேடி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை அன்பு செலுத்துகிறானோ அன்றைக்கு நீ வந்து பழைய இளவரசியாவா அவனை திருமணம் செய்துக்குவ, அவனுக்காக நீ காத்துக்கிட்டு அப்படின்ட்டு போயிடுறாரு. அந்த வெள்ளை அன்னப்பறவை அந்த இளவரசன் நமக்காக வரமாட்டானா அப்படின்னு அந்த ஏரியில் காத்துட்ருக்குறாங்க. இப்போ ஒரு இளவரசன் வர்றான், அவர் சொன்ன மாதிரியே வர்றான். இந்த அன்னப்பறவை மேலே அவனுக்கு ரொம்ப அன்பாக இருக்குது. அந்த அன்பை வந்து வெளிப்படுத்த போகும் பொழுது அதே ஏரியில் இருக்கிற ஒரு கருப்பு அன்னப்பறவைக்கு ஒரு பொறாமை வருது. இவன் எப்படி வெள்ளை அன்னப்பறவையோட சேர்றான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்து அந்த இளவரசனை தன் பக்கம் ஈர்க்கவும் செய்திருது கருப்பு அன்னப்பறவை. இதை தாங்க முடியாமல் வெள்ளை அன்னப்பறவை கடைசியில் தன் உயிரை மாச்சிக்கிட்டு இறந்து போயிடுது. இதுதான் வந்து அந்த நடிக்க போற நாடகத்தினுடைய கதை. இதுல வெள்ளை அன்னப்பறவையாவும் கருப்பு அன்னப்பறவையாவும் ஒரே ஆள் தான் நடிக்கணும் அப்படின்னு அந்த தாமஸ் அப்படிங்கிற டீச்சர் சொல்லிடுறாரு. அப்போ அதுக்கான எல்லாரும் ஆடி காட்டிக்கிட்டு இருக்கும் போது நீனா சாயர்ஸும் ஆடுறாங்க. அப்போ ரொம்ப அழகா ஆடுறாங்க, ரொம்ப மென்மையா ஆடுறாங்க, அவ்வளவு நல்லா இருக்குது அவங்க ஆடுறது, பாக்குறதுக்கே ரொம்ப பிளசண்டா இருக்குது. அப்போ அந்த தாமஸ் போய் சொல்றாரு, இந்த மொத்த நாடகத்திலையும் ஒரே ஒரு வெள்ளை அன்னப்பறவையினுடைய கதாபாத்திரம் மட்டும் இருந்தது அப்படின்னா நீ ஒருத்தி தான் நீ நான் இதுக்கான சரியான ஆளா இருப்ப, ஆனா கருப்பு அன்னப்பறவையாவும் நடிக்கணும், அது முற்றிலும் வேற ஒரு கதாபாத்திரம். இந்த வெள்ளை அன்னப்பறவைங்கிறது புனிதத்தினுடைய வெளிப்பாடு, தூய்மை, அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் கொண்ட ஒரு கதாபாத்திரம். இதற்கு நேர் மாறா வஞ்சகமும் வன்மமும் துரோகமும் பொறாமையும் கொண்ட ஒரு கதாபாத்திரம் கருப்பு அன்னப்பறவை. இப்போ வந்து அந்த ஆடுறதுக்காக முயற்சி பண்ணுறா நீனா. அவளுக்கு அந்த மென்மையான உடல் அசைவு எல்லாமே வருது, அந்த உக்கிரமான ஆவேசமான உடல் அசைவும் அந்த வன்மமான உடல் அசைவும் அவளுக்கு வரவே இல்லை. இப்போ அதற்காக முயற்சி செய்து கடைசி தோத்து போய் கீழே விழுந்துறா. எல்லாரும் சிரிக்கிறாங்க கூட இருக்கிற எல்லாரும். அப்போ அவளுக்கு ரொம்ப அவமானமாக ஆயிடுது. அப்போ அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இல்லை இல்லை, உனக்கு வந்து மனதுக்குள்ள நீ உள்வாங்கலை அந்த கதாபாத்திரத்தை, உனக்கு நீ அவ்வளவு பியூரா இருக்க, எப்படி இது உள்ள வரும், சாரி என்னால் வந்து உன்னை இதில் எடுத்துக்க முடியாது, செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று அவளுக்கு உடஞ்சி போயிடுறா. ஆனாலும் அந்த உண்மையை ஏற்றுக்கிறா, சரிதானே நம்மளுக்கு நமக்கு இது வரலையே அப்படின்னு. ஆனால்
எதிர்பாராத விதமா அந்த கதாபாத்திரத்துக்கு நீனாவை தேர்ந்தெடுத்துடுறாங்க. அவளால நம்பவே முடியல. இதுல இருந்து அவளுடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை மாறுது. எப்பெல்லாம் அவள் வெள்ளை எண்ணெய் பறவையா தன்னை உணர்றாளோ அப்போ அதுல சொன்ன மாதிரி ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் இருக்கா. எந்த நேரம்லாம் அவள் கருப்பு அன்னப்பறவையா மாறி அதற்கான முயற்சியில இருக்கிறாளோ அப்ப எல்லாமே அந்த துரோகமும் வன்மமும் பொறாமையும் அவளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. கடைசியில அது நிகழ்த்துற அந்த நாடகம் நிகழ்த்துற நாளும் வருது. அவ மாறி மாறி வெள்ளை எண்ணெய் பறவையாவும் கருப்பு எண்ணெய் பறவையாவும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் மாறி கடைசியா அதனுடைய முடிவை நோக்கி அவ எப்படி போறா அப்படிங்கிறது தான் கதை. இதை சொல்றதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு கதையாக இருந்தாலும் இது அவங்க வந்து இந்த இரண்டு உளச்சிக்கல்களையும் கொண்ட ஒரு பெண்ணாக அதை காட்டுறதுக்கு டேரன் அரஃப்னோஸ்கி மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஏன் நீனா மிக மென்மையானவளாக இருக்கிறா, ஏன் அவர் ஒரு அடக்கப்பட்ட உணர்வோடு இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு அவர் வைத்த காரணம், அதற்கு பின்னணி மிக முக்கியமானது. பொதுவாக எந்த நாட்டினுடைய படம் எடுத்துக்கிட்டாலும் பெரும்பாலும் இந்த அம்மா கதாபாத்திரம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப புனிதமான குழந்தைகளை பார்த்து கொள்கிற ஒரு கதாபாத்திரமாகவே வடிவமைச்சிட்டே வருவாங்க. மிக சில பேர் தான் இந்த அம்மாக்களுக்கும் வேறொரு முகம் உண்டு அப்படிங்கிறத காட்டுவாங்க. தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மகனோ மகளோ தான் மட்டும்தான் வளர்க்கிறோம், தன்னிடம் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சில அம்மாக்கள் ஓவர் ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. அவங்கள அந்த பக்கம் இந்த பக்கம் நகல விட மாட்டாங்க, தான் சொன்னதை தான் அவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. அப்படியான ஒரு அம்மா தான் நீனாவுடைய அம்மா. இதில் ஒரே ஒரு காட்சி, அதை சொல்லும்போது தெரியும் நீனா ஏன் இப்படி இருக்கிறா அப்படிங்கிறதுக்கும் அவங்க அம்மாவினுடைய கதாபாத்திரம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கும். இப்ப இந்த நீனாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ண உடனே சொல்லுவாங்க, நீ கண்டதையும் சாப்பிடாத, உடம்பு ரொம்ப முக்கியம், ஆனா பேலே நடன கலைஞர்களுக்கு தெரியும் அந்த உடம்பு ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும், அப்ப நீ இனிமே டயட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவளும் ரொம்ப சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவா. வந்தா அவங்க அம்மா இவளுக்காக ரொம்ப சந்தோஷமா கேக் செய்து வச்சிருப்பாங்க. இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நீனா சொல்லுவா, ரொம்ப தயங்கி தயங்கி சொல்லுவா, இல்லம்மா நான் இதை சாப்பிட முடியாது, என்ன டயட்ல இருக்க சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுப்பா. அவங்க அம்மா உடனே கேட்பாங்க, இப்ப நான் உனக்காக செஞ்சது நீ வேண்டாங்கிற அப்படிதானே அப்படின்னே அவ சொல்ல வருவா. இல்ல எனக்கு ரொம்ப ஆசை சாப்பிடலாம்னு தோணுது ஆனா சாப்பிட முடியாது. அப்ப நீ சாப்பிட மாட்டே, அவ்வளவுதானே அவ்வளவுதானே அப்படின்னு அவங்க அம்மா அந்த கேக் எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டில கொண்டு போய் வீச போவாங்க. இவ ஓடி போய் தடுத்து, இல்ல இல்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்பா. அவளால சாப்பிடவும் முடியாது, தன்னுடைய உடம்ப பாத்துக்கணும், இதே நேரம் அவங்க அம்மாவையும் அவ எதிர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவான்னா பாராட்டிட்டே சாப்பிடுவா. ரொம்ப நல்லா பண்ணிருக்கமா, எனக்காக நீ பண்ணிருக்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவன் முகம் வந்து வருத்தமா இருக்கும், நம்மளால வந்து இதை கூட எதிர்க்க முடியலையே அப்படின்னு. இதுதான் நீனாவினுடைய கதாபாத்திரம். அவளால நினைச்சா கூட யாரையும் எதிர்க்க முடியாது, தன்னையே கூட அதுக்காக வருத்திக்குவா அப்படிங்கிறதா நீனா. இது எங்க வந்து இந்த குணம் வெளிப்படும் அப்படின்னா, ஒட்டு மொத்தமா அவ அந்த கருப்பு அன்னப்பறவையா மாறும்போது அவ எதையெல்லாம் தன்னுடைய மனதுல மற்றவர்களுக்காக அடக்கி வச்சிருந்தாளோ, இப்ப அவங்க அம்மா கிட்ட அவ சொல்லியிருக்கலாம் முடியவே முடியாதுமா அப்படின்னு சொல்லி இருந்தா அதோட இயல்பா இருக்கும், அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காது. அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை வந்திருக்கும், அது சரியா இருக்கும். ஆனா அந்த சண்டை கூட வரக்கூடாது, நம்ம அம்மாவை சிரமப்படுத்தக்கூடாது, தன்னை அவ சிரமப்படுத்திக்கிட்டால அதனுடைய விளைவு எங்கெல்லாம் வரும்னா, அவ அந்த அன்னப்பறவைய நெகட்டிவ் அன்னப்பறவையா மாறும் பொழுது அவளுக்குள்ள இருக்கிற அந்த துரோகம் வன்மம் அது எல்லாம் அதோடைய உச்சபட்சத்துக்கு போகும். இப்போ பொதுவாகவே வந்து உளவியலாளர்கள் சொல்லுவாங்க, நீங்க நல்லதை நினைக்கும் பொழுது அதனுடைய எஃபெக்டை வந்து இப்படி செஞ்சா இந்த நல்லது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா யார் மேலேயாவது உங்களுக்கு கோபமோ அல்லது எதையாவது நெகட்டிவான விஷயத்தை நம்ம நினைச்சோம்னா அதனுடைய எண்டு போய் யோசிப்போம், அதோடைய எஃபெக்ட் முழுக்கவும் உள்வாங்குவோம். அது நெகட்டிவிட்டியினுடைய ஒரு ஒரு பவர் அது. அதே மாதிரி இவ ஒவ்வொரு தடவையும் வந்து தான் எதிர்பார்க்கிற ஆளு தனக்கு எதிராக இவங்க நடந்துக்குவாங்கன்னு சாதாரணமா நினைக்கும் போது கூட அதனுடைய உச்சபட்சத்துக்கு போயிடுவா. உதாரணத்துக்கு அவளுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க, இவ கூடயே இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுதான் தனக்கு எதிரியா வரப்போறா, அந்த இவதான் வந்து கருப்பு அன்னப்பறவையா நம்மளுக்கு வந்து இருக்க போறா, நம்ம இல்லைன்னா இந்த இடத்துல ஆடுறதுக்காக இவ வந்து நின்றுடுவா, இவதான் நம்மளுடைய தாமஸ் அப்படிங்கிற அவருடைய டீச்சரை வந்து இவ ஏதோ ஒரு விதத்துல அவரை வந்து கவர்ந்து அந்த நம்மளுடைய கதாபாத்திரத்தை அடையிறதுக்காக இவ முயற்சி பண்றா. இப்படியெல்லாம் அவ அடுக்கிக்கிட்டே போவா மனதளவுல. முதல்ல நம்மளுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையாகவே ஃப்ரெண்டு அப்படிதான் போல இருக்குதுன்னு நினைப்போம், ஆனா பின்னாடிதான் நம்மளுக்கு தெரியும் இது எல்லாமே இவளுடைய கற்பனை அப்படின்னு. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில அவ எந்த அளவுக்கு மாறுவா அப்படின்னு சொன்னா, அந்த வெள்ளை அன்னப்பறவையா மாறி இப்ப போய் நடிக்கணும் நாடகத்துல, திரும்பி வந்து உடை மாற்றிட்டு திருப்பி கருப்பு அன்னப்பறவையா போகணும். இப்ப வெள்ளை அன்னை பறவையா மாறுறதுக்காக அவ சாக்ஸ் போடுவா காலில். பார்க்கும்பொழுது பார்த்தா கால்கள் வந்து அந்த அன்னப்பறவையினுடைய கால்கள் மாதிரி விரல்கள் எல்லாமே ஒட்டி போயிருக்கும். அவளுக்கு என்ன பண்றது தெரியாது, பிரிப்பா. அப்புறம் நகை கண்ணுல இருந்து ரத்தம் வரும், அப்புறம் உடல்ல வந்து கீரல் அடிக்கடி கீரல் வரும். இது எல்லாமே தன்னறியாமனே அவ தனக்காக செய்துகிட்ட ஒரு சுயவதை.
அப்போ அந்த பொண்ணு போய் டான்ஸ் ஆடிட்டு திருப்பி வரும்பொழுது கருப்பு அன்னப்பறவையாக அவ உடை மாத்துறதுக்காக வரும்போது அவளுடைய மனதளவுல அது அப்படியே மாறுவா. இப்படி இப்படியே போய் கடைசியில அந்த நாடகத்துல என்ன ஆகுது அவளுக்கு அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒரு முடிவு. இந்த படம் பார்க்கும் பொழுது நாம நம்ம எங்கெல்லாம் தொடர்பு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கோபம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சில சமயம் நம்மள்ட்ட இருந்து நம்மளை அறியாம வெளிப்படுது அப்படிங்கிறது அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். பொதுவாக டேரன் அரஃப்னோஸ்கியினுடைய படங்கள் எல்லாமே அவர் பை, மதர், ரெக்வெம் ஃபார் அ ட்ரீம், ஃபவுண்டைன் இது மாதிரியான படங்கள் அவர் இயக்கி இருக்கிறாரு. ஒரு படம் கூட கதையை வைத்து நகர்கிற படங்களே கிடையாது. எல்லாமே உணர்வுகளை வைத்து அல்லது நாம் யோசிக்காத சில விஷயங்கள். நம்ம வந்து இறந்த பிறகு ஒரு ரெக்வெம் ஃபார் அ ட்ரீம் அப்படி இல்லைன்னா ஃபவுண்டைன் இது மாதிரியான படங்கள் ஒரு பேரலல் யூனிவர்ஸ் அவர் காட்டிகிட்டே வருவார். அவருக்கு இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தின் மேலேயும் மரணத்திற்கு பிறகு என்னாகும் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மேலேயும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்குது டேரனுக்கு, டேரன் அரஃப்னோஸ்கிக்கு. அதனால் அது குறித்து தான் அவர் வந்து அதிகமான படங்கள் எடுத்திருக்கிறார். அப்படியான படங்கள் தான் ரெக்வெம் ஃபார் எ ட்ரீமும் ஃபவுண்டைன் படமும். அவர் வந்து நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் எடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றிலையுமே நீங்கள் பார்க்கும் பொழுது இதுதான் அடிநாதமாக இருக்கும். வாழ்க்கையினுடைய தத்துவம், மறைபொருட்கள்னு சொல்றது, அவர் எதை தேடிக்கிட்டு இருக்கிறாரோ அது சார்ந்த படங்கள், அது சார்ந்த விஷயங்கள், இதைத்தான் வந்து அவர் தொடர்ந்து தன்னுடைய படைப்புல தந்துகிட்டு இருக்கிறாரு. இப்படி இதற்கு முன்பாகவும் சில இயக்குநர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட டேரன் அரஃப்னோஸ்கி முயற்சி செய்த விதமும், அவர் யோசிக்கிற விதமும், அவர் அதனை படமாக நமக்கு முன்வைப்பதும் முற்றிலும் மற்ற இயக்குநர்களை விட வித்தியாசமாகத்தான் இருக்குது. மட்டுமல்ல, இப்படி ஒருத்தவங்க யோசிக்கிறதே பெரிய விஷயம், அதை திரைப்படமாகவும் நம்ம முன்னாடி தர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனை டேரன் அரஃப்னோஸ்கி தொடர்ந்து செய்துக்கிட்டு வர்றார். அதனால தான் அவர் மிக முக்கியமான இயக்குநராகவும் இருக்கிறாரு. விமர்சகர்கள் சில சமயங்களில் வந்து அவருடைய படங்களில் தத்துவ ரீதியான விமர்சனத்தை, எதிர்மறை கருத்தை முன்வைத்தாலும் அவர் ரொம்ப தன்னம்பிக்கையோடு சொல்கிறது, எனக்கு இது சரின்னு படுது, நான் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் தரலை, இது சரி தவறு சொல்லலை, நான் உங்கள் முன்னாடி ஒரு படைப்பை வைக்கிறேன், நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அது என்னுடைய கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் டேரன் அரஃப்னோஸ்கியினுடைய வாதமாக இருக்கிறது. இவருடைய படங்கள் முக்கியமானவை. வேறொரு பார்வையையும், வாழ்க்கை குறித்த ஒரு அனுபவத்தையும், வாழ்க்கையின் மீது ஒரு புதிர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் எடுக்கப்படுகிற படங்கள் தான் இவரோடது. மீண்டும் அடுத்த பிடி பிரேம் திட்ட நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.